வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இங்கிலீஷ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமர் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். நம்ம குரூப் டூ மெயின்ஸ்க்கு டிரான்ஸ்லேஷனுக்கு நிறைய வீடியோ பார்த்துட்ருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் நம்மளுக்கு ஒரு சில வேர்டுக்கெலாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற வேர்டுக்கு ஆனால் கரெக்டான மீனிங் தெரியாது, ஆனால் எதுக்காக அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுலேயும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது தெளிவாக தெரியாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதை வந்து இந்த சின்ன சின்ன கிராமர்ஸ் பார்க்கும்போது நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எழுதும்போது கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும் அப்படின்றது ரொம்ப உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இதில் ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் அப்படின்றதுக்கு நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அதில் ஒன்று சிலதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு 10 வேர்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ப்ரிப்போசிஷன் அப்படின்றது, எ ப்ரிப்போசிஷன் இஸ் எ வேர்ட் தட் இஸ் பிளேஸ்ட் பிஃபோர் எ நவுன் ஆர் எ ப்ரொனவுன் டு ஷோ இட்ஸ் ரிலேஷன்ஷிப் டு அதர் வேர்ட் இன் த சென்டென்ஸ். அதாவது ப்ரிப்போசிஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை எதுக்கு முன்னாடி வரும் அப்படின்னா, ஒரு நவுனுக்கு முன்னாடியோ அல்லது ப்ரொனவுனுக்கு முன்னாடியோ வரும். எதுக்காக அப்படின்னா, அந்த நவுனுக்கும் இல்லை ப்ரொனவுனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், வேறு வேர்ட்ஸ் கூட என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதா சாரி தெரிவிக்கிறதுக்காக என்ன பண்ணுது அந்த இடத்துல ப்ரிப்போசிஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நவுன் அப்படின்னா என்ன சொல்லலாம், இப்போ ஒரு பேர், எக்ஸாம்பிள் ஒரு குமார் அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ரொனவுன் அப்படின்னா குமாரை பற்றி சொல்கிறது அப்படின்னா ஹீ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அப்போது குமாருக்கோ அல்லது ஹீக்கோ முன்னாடி என்ன வரும் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் வரும். இப்போ வந்து ராபர்ட் அபவ் இந்த குமார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்துச்சு அப்படின்னா, ராபர்ட் வந்து குமாருக்கு மேலே இருக்கான் அப்படின்ற மாதிரி மீனிங். இது வந்து நான் கரெக்டான சென்டென்ஸ் சொல்லலை, வேறு எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அபவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அது பேர் என்னது, ஹெக்ஸகன் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அபவ்னா அந்த கோட்டுக்கு மேலே இருக்குது, அப்போது அபவ்னா மேலே அப்படின்னு அர்த்தம். அண்டர் அப்படின்னா கீழே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பிசைட் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அவுட் சைடு அப்படின்னா ஒரு ஸ்பேஸுக்கு வெளியில் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இன்சைடு அப்படின்னா உள்ளே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆன் த டாப் ஆஃப் அப்படின்னா அந்த பொருளுக்கும் மேலே அப்படின்னு அர்த்தம். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னா பொருளுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி அப்படின்னு அர்த்தம். பிட்வீன் அப்படின்னா என்னதுன்னா நடுவில் அப்படின்னு அர்த்தம். அரவுண்ட் அப்படின்னா அதை சுற்றி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப் டவுன்னா அப்புனா மேலே, டவுன்னா கீழே, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். த்ரூ அப்படின்னா வழியாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம இப்போ த்ரூ அப்படின்னு ஒரு வேர்டு வருது, ஒரு கல்வெட்டு பற்றி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா த்ரூ அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த கல்வெட்டின் வழியாக நம்ம இந்த செய்தியை அறிஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா, அதை நம்ம எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் அதுக்கப்புறம் என்ன டிஸ்கிரைப்டு ஃப்ரம் தீஸ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா. அப்போ த்ரூ அப்படின்ற வார்த்தையை வந்து அங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கல்வெட்டின் வாயிலாக நம்ம யூஸ் பண்ணுறோம், சாரி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக த்ரூ அப்படின்ற வார்த்தையை நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரிப்போசிஷன் எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், டைமுக்கு என்னென்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. தீஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு இண்டிகேட் வென் எ பர்டிகுலர் ஈவெண்ட் ஹேப்பன்ட். தீஸ் இன்க்ளூட் இன், ஆன், அட், சின்ஸ், ஃபார், டியூரிங், எட்ஸெட்ரா. அதாவது இந்த ப்ரிப்போசிஷன்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஈவெண்ட்டு எந்த டைமில் நடக்குது அப்படின்றத குறிப்பாக சொல்கிறதுக்காக நம்ம இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன அப்படின்னா, இன், ஆன், அட்டு, சின்ஸ், ஃபார், டியூரிங், அதே மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் த மார்னிங் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் காலையில் படிப்பேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ காலையில் அப்படின்றதுக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்க, இன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ஷி வாஸ் பார்ன் ஆன் த 5th of July. அவள் வந்து 5th ஜூலை அன்னைக்கு பிறந்தா அப்படின்றதுனால அன்னைக்கு அப்படின்றதுக்காக அந்த ஆன் அப்படின்ற வார்த்தை அங்கே யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஐ வில் ரீச் தேர் அட் 6 o'clock, நான் 6 மணிக்கு அங்கே வந்துடுவேன் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அட் அப்படின்ற வார்த்தையை அந்த 6க்கு முன்னாடி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் பிளேசஸ். தீஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு இண்டிகேட் த லொக்கேஷன் அண்ட் கம் பிஃபோர் எ நவுன் ஆர் ப்ரொனவுன்
These include in, on, between, behind, under, over, near, etc. அதாவது ஒரு இடத்துக்கு சம்மந்தமாக நம்ம ப்ரிபோசிஷன் யூஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வேர்ட்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த கேட் இஸ் ஆன் த வால், அதாவது பூனை மதில் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜெனி லிவ்ஸ் நியர் ஹர் ஒர்க் பிளேஸ், அவளோட வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்திலே வசிக்கிறா அப்படின்னு அர்த்தம். அடுத்து ராஜ் இஸ் இன் ஹிஸ் ரூம், ராஜி அவனோட ரூமில் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ், தீஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆர் யூஸ்டு டு டிஸ்கிரைப் மூமெண்ட். தீஸ் இன்க்ளூட்ஸ் டூ, இன் டூ, டுவர்ட்ஸ், த்ரூ. அது எதுக்காக அப்படின்னா ஒரு மூமெண்ட் யூஸ் ஒரு இயக்கம் நடக்குது, ஒரு செயல் நடக்குது அப்படின்றத வெளிப்படுத்தும் பொழுது இந்த மாதிரியான ப்ரிப்போசிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். என்னென்னா டூ, இன் டூ, டுவர்ட்ஸ், த்ரூ, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ வென்ட் டு த புக் ஸ்டோர், நான் வந்து புக் ஸ்டோருக்கு போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஸ்விம்மர் ஜம்ப்டு இன் டு த பூல், வந்து ஸ்விம்மர் என்ன பண்ணாரா அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே குதிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அடுத்து த டாக் வாஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் ஹிம், என்ன நாய் வந்து அவனுக்கிட்ட வந்துச்சு அப்படின்னு, அவனை பார்த்து அவனை நோக்கி வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சின்ஸ் அண்டு ஃபார், இது ரெண்டுத்துக்கும் எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சின்ஸ் ஃபார்லாம் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பாஸ்ட் டென்ஸில் நடக்கிறதையும் எழுதுவோம், இப்போ நடந்துட்டு இருக்கிறதையும் எழுதுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ரொம்ப நடந்து முடிஞ்சதையும் எழுதுவோம். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம எந்த இடத்துல சின்ஸ் போடணும், எந்த இடத்துல ஃபார் போடணும் அப்படின்றது தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளுக்கு இன்னுமே நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருத்துறவங்களுக்கு தெரிய வைக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ஸ் ரெஃபர்ஸ் டு எ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், அதாவது சின்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தை மட்டும் சொல்கிறதுக்காக சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் 5 AM அண்ட் ஐ எம் அட் இட் ஈவன் நவ், நான் வந்து என்ன பண்ணுவேன் எப்பயுமே 5 மணிக்கு படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்பையும் கூட நான் என்ன பண்ணுறேன் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் திஸ் பில்டிங் ஹேஸ் பீன் கோயிங் ஆன் சின்ஸ் ஜனவரி, அந்த கட்டடம் கட்டுற வேலை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எப்போ சொல்கிறாங்க ஜனவரியிலேருந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஃபார்க்கு வந்து பாருங்கள், ஃபார் ரெஃபர்ஸ் டு த டியூரேஷன் ஆஃப் தி டைம், மாயா ஹேஸ் ஒர்க்டு இன் த இன்ஸ்டிடியூஷன் ஆஸ் அன் அக்கௌண்டன்ட் ஃபார் 23 இயர்ஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்க, மாயா வந்து அவங்க இன்ஸ்டிடியூஷனில் அக்கௌண்டண்ட்டாக 23 வருஷம் வேலை செஞ்சாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து மெனி ஐடியாஸ் வேர் டிஸ்கஸ்டு ஃபார் 3 வீக்ஸ் பிஃபோர் த ஆனுவல் டே தீம் வாஸ் ஃபைனலிஸ்ட். இங்கே என்ன சொல்கிறாங்க, 3 வாரமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஆனுவல் டே தீமை வந்து என்ன பண்ணாங்க டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நம்ம சீன்ஸ் பார்க்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லலை, ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க ஃபார்க் வந்து 23 வருஷம் 3 வாரம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து தெளிவாக சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறாங்கலாம் ஃபார் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இது பேர் என்னது எக்ஸ்கவேஷன் நடக்குது அப்படின்னு, அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதும்போது நம்ம சின்ஸ் போடணுமா ஃபார் போடணுமா அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணணும், ஃபார் வந்து எதுக்காக போடணும் அப்படின்னா ஒரு 6 வருஷமாக அங்கே வந்து அகழ்வாராய்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்கிற இடத்துலலாம் ஃபார் போடணும். அதுவே 2-3 வருஷங்களாக, அதாவது பல வருஷங்களாக அங்கே வந்து ஆராய்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது சின்ஸ் போடணும். இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு எழுதுறதுக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். அடுத்து டியூரிங்க்கும் இன்னுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். போத் டியூரிங் அண்ட் இன் ஆர் யூஸ்டு டு டிஸ்கிரைப் ஆக்ஷன் தட் ஹேப்பன் இன் எ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் என்ன ஆக்ஷன் நடக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இன்னும் யூஸ் பண்ணுது, சாரி இன்னும் யூஸ் பண்ணுறோம், டியூரிங்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். வி வில் பி விசிட்டிங் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் டியூரிங் த சம்மர் வெக்கேஷன், நாங்கள் வந்து எங்களோட சம்மர் வெக்கேஷனில் எங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வி வில் பி விசிட்டிங் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் இன் த சம்மர் வெக்கேஷன். அப்போது இந்த இடத்துல டியூரிங் அது இல் இன் அது ரெண்டுமே என்ன அது ஒரே ஒரு அர்த்தத்தை தான் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிட்வீன் அண்டு அம்மாங், பிட்வீன் இஸ் யூஸ்டு வென் நேமிங்
டெஃபினேட் இண்டிவிஜுவல் ஐட்டம், அதாவது த டிஸ்கஷன் ஆன் எ ஸ்போர்ட் மீட் பிட்வீன் அவர் ஸ்கூல் அண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஃபார் டூ டேஸ். அந்த டிஸ்கஷன் எங்கே ஸ்போர்ட்ஸை பற்றியான டிஸ்கஷன் மீட்டு எங்கே நடக்குது அப்படின்னா, என்னோடய ஸ்கூலுக்கும் அதுக்கப்புறம் எல்லா இருக்க வேறு மற்ற ஸ்கூல்களுக்கும் நடுவில் ரெண்டு நாளாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபைனல் மேட்ச் வில் பி ஹெல்டு பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. ஃபைனல் மேட்ச்சு யார் யாருக்கும் நடக்கும் அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே அமாங் பாருங்கள், அமாங் இஸ் யூஸ்டு வென் த ஐட்டம்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் குரூப் அண்ட் ஆர் நாட் ஸ்பெசிஃபிக்கலி நேம்டு. த செயலர்ஸ் டிவைடட் தி மணி அமாங் திம் செல்ஸ் அண்ட் த ஷிப் செயல்டான். அதாவது செயலர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட காசுகள்லாம் என்ன பண்ணாங்க, பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கப்பலை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, வி வுட் டிஸ்கஸ் திஸ் பாயிண்ட் அமாங் அவர் செல்ஃப் மெனி டைம்ஸ் ஓவர் த பாஸ்ட் மந்த். அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப நாளாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதில் சீன்ஸ்க்கு சொல்லும்பொழுது, சாரி பிட்வீனுக்கு சொல்லும்போது குறிப்பிட்ட, அதாவது இந்தியா ஆஸ்திரேலியான்னு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா பிட்வீன் யூஸ் பண்ணணும். ஆனால் எதையும் குறிப்பிட்டு பர்டிகுலராக சொல்லலை அப்படின்னா அந்த டைமில் நம்ம அமாங் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம். தேங்க்யூ.